ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்புரை போலுமீற்றுனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. வேல் 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 முருகா சுவேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷையர். ஒவ்வொரு நாள் நம்ம ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நிறைய பேருக்கு பயனுள்ள சில தகவல்களை நம்ம கொடுத்துட்டுருக்கோம். ஒருத்தங்க அழகாக அந்த கமெண்ட்ஸில் சொன்னது, யூடியூப்பில் கீழே கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க, சார் நீங்கள் பாட்டுக்கு இந்த முகலட்சணத்தை பற்றி சொல்லிட்டேன், மச்ச சாஸ்திரத்தை பற்றி சொல்லிட்டேன், நான் எப்போ கண்ணாடியை பார்க்கும்போதெல்லாம் பார்த்துட்டேல்னா நீங்கள் சொன்னதை தான் ஞாபகம் வருது, உங்கள் நிகழ்ச்சி தான் ஞாபகம் வருதுன்னு சொன்னாங்க. அவங்க எப்போவுமே ரொம்ப அழகாக நம்மளுக்கு எப்போவுமே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போடுவாங்க. நிறையா விஷயங்கள் நம்ம தினப்பலனை பார்த்து சார் இது நடந்தது அது நடந்ததுன்னு போடுவாங்க, அவங்க அதை போட்டிருந்தாங்க. எப்போவுமே மனிதனுடைய நாக்கு வந்து அப்பப்போ மாறிண்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து சின்ன குழந்தை பாம்பு கடிச்சிடுது. அந்த கிராமத்தில் அத்தனை பேர் என்ன பண்ணுறா, ஐயோ குழந்தைக்கு பாம்பு கடிச்சிருத்தே பாம்பு கடிச்சிருத்தேன்னு சொல்லி எல்லோரும் வருத்தப்படுறா. வயசான பாட்டி என்ன பண்ணுறா, அந்த ஊரில் 99 வயசுக்கு மேலே ஆகிடுது, பாட்டி நேராக வந்து பார்க்குறேன். அந்த பாட்டி யாரும் இரு பாட்டி, இங்கே எத்தனை பேர் இந்த குழந்தை பாம்பு கடிச்சிட்டு நுர வந்திருக்கு, அந்த குழந்தை சாக போகிறது, நீ போய் உட்காந்துட்டு தொல்லைப்படுத்துறேன்னா. பாட்டி பார்த்தா ரொம்ப வேதனைப்பட்டு, பகவானே இந்த வயசில் எனக்கு உயிரை கொடுத்துருக்க, அந்த குழந்தைக்கு உயிர் எடுக்கிற என்ன இது, தெய்வ செய்து சொல்கிறேன், என் உயிரை எடுத்துரு, அந்த குழந்தைக்கு உயிரை கொடுத்துரு அப்படின்னு சொன்னார். பகவான் அங்கேருந்து பார்த்தா, ஐயோ பாவம் பழுத்த பழம் வயசான பாட்டி இதை சொல்கிறா, சரி நம்ம கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு அனுகிரகத்தை கொடுத்துட்றேன். அந்த குழந்தை டக்குன்னு எந்திரிச்சிருது. ஊர் முழுக்க பாட்டியை பார்த்து ஆச்சரியம், ஒவ்வொருத்தரும் லைனில் நிற்கிறா, இந்த கஷ்டம் அந்த கஷ்டம், பாட்டி எங்கள் வீட்டில் நீ வா பாட்டி, மதிக்கவே இல்லை. அடுத்த 5வது நிமிஷம் அத்தனை பேரும் கேட்குறா, பாட்டிக்கு ஒரு தெம்பு வந்துடுத்து, கையில் இருக்க குச்சியை தூக்கி எரிஞ்சா விகு 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 நடந்து போனான். பின்னாடி மாடு பார்த்தது, பகவான் பார்த்தார்ல, மாட்டை அவுத்து விட்டார், போ பாட்டியோட உயிரை எடுத்துரு. பாட்டி பார்த்தா வரும்போது நடக்க முடியாமல் வந்தா, இத்தனை பேர் பாராட்டின உடனே ஸ்தெம்பு வந்துடுது, ஓடுறா வேக வேகமாக வேக வேகமாக வேக வேகமாக ஓடுறா. கொஞ்ச நேரம் போச்சு, என்னால் முடியல. பாட்டி பார்த்தா திருப்பியும் மேலே பார்த்தா, பகவானே என்ன, அந்த குழந்தை உயிரை விட்டு எடுத்துரு, என் உயிரை விட்டு விட்டான். மனுஷ வாழ்க்கை பாருங்களேன், தனக்குன்னு ஒன்று வரும்போது வேறையாக இருக்குது, மற்ற வாழ்க்கைன்னு ஒன்று வரும்போது வேறையாக மாறுறது இல்லையா. அப்படி இல்லாத பிறருக்கு ஒரு துன்பம் வந்தாலும் தனக்குன்னு யோசிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். ஒரு நல்ல கருத்தோடு இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கன்னு பார்ப்போம். 23/3/2020 ஸ்ரீவிகாரிவரிடம் பங்குனி மாதம் 10ஆம் திருநாள் திங்கக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் பூரட்டார், இன்றைய திதி சதுர்தசி, மதியம் 1:33 வரை, பின்பு அமாவாசை, சந்திராஷ்டம நட்சத்திரம், ஆயில்யம் மகம், நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரம், விசேஷகரமான நட்சத்திரம், பூரட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் நிறைய காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். சிவபுராணமும் குரு பகவானையும் பிரார்த்தனை பண்ணியிருந்தா எதிர் வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய தடகங்கள்கள்லாம் போகும், மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்கள்லாம் தீரும், நன்மையே பெருகும்னு சொல்லி இந்த தினத்துக்கு உண்டான சிறப்புகள். சரி, இதே நட்சத்திரம் என் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு திறமையான நாள், நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும், புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில், பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள், ரொம்ப நாளாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிருந்த நபரை இன்றைக்கி சந்திப்பேன், சொந்த பந்தங்கள், அவளை சந்தித்து பேசும்போது அவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவாள், அதை பார்த்து பரவாயில்ல நமக்கு எவ்வளவோ தேவலை, கச்சிதமாக அமைஞ்சுடுத்துன்னு சொல்லி ஒவ்வொரு சிந்தனையும் சிந்திப்பேன். புதுசாக இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறும். நடைபெறாத விஷயத்தை நினச்சி வருத்தப்படுறத விட இனி நடக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போன்னு செயல்படுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7 இதில் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெட்டு தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, சக்ஸஸான நிறைய காரியங்கள்லாம் வெற்றி அடைவீங்க, முயற்சித்த காரியம் லாபமாக நடக்கும், சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும், தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை, வியாபார விஷயங்கள்ல இருந்த
பிரச்சனைகள்லாம் தீரும். வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும். சிமெண்ட் சம்மந்தமாக, ஹார்ட்வேர் சம்மந்தமாக, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். பணம் பாக்கி வெளியில் நின்று இருக்கிறவங்களுக்குலாம் பணம் வரவுகள் உண்டு. ரிஷப ராசி என்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7. நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு வெற்றியுடைய அற்புத வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து குடி வரக்கூடிய நல்ல 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 நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. இரவு நேர பிரயாணம் வேண்டாம். சில முக்கியமான விஷயங்கள்னா போகலாம், இல்லைன்னா வேண்டாம். யாருக்கேனும் கையெழுத்து போடுறது, சிபாரிசு பண்ணுறது, அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மிதுன ராசி என்பவர்களுக்கு பழைய பாக்கியெல்லாம் வந்துடும். ஃபுட்பால் பிளேயராக இருந்துருக்கேன், என் பையனுக்கு ரொம்ப ஆர்வம், பின்னாடி நல்ல சாம்பியன்ஷிப்பாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9. நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. மிதுன ராசி என்பர்கள், கடகராசி நேர்களே, நல்ல நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய காரியங்கள்லாம் சாதிச்சு. கூட பிறந்த வாழ்க்கை ஏதேனும் உங்களால் முடிஞ்ச காரியம், படிப்பு, வேலை, திருமணம், தொழிலுக்கு ஏதோ பணத்தின் மூலமாக உதவி, பூர்வீக சொத்து இருந்தது, அந்த பிரச்சனைகள் பரவாயில்ல அவரே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒற்றுமைகள் வந்து கூடக்கூடிய நல்ல நாள். ரைஸ் மண்டி வச்சுருக்குவா, அரிசி கடை வச்சுருக்குறவா, மில்லு வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் உண்டு. மனசில் ஒன்று நினச்சிட்ருக்கார் சார், வெளியில் சொல்ல முடியாது. சக்ஸஸ் ஆகுமா? நியாயமான விஷயம்னா சக்ஸஸ் ஆகும். யார் யாரோ தெரியாத நபர்கிட்ட பணத்தை கொடுக்கறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4. நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு கடகராசி என்பர்கள். சிம்மராசி நேர்களே, அப்பப்போ செலவுகள் நிறையா இருந்துருக்கும். நிறையா விஷயங்களில் வருமானத்தை விட செலவுகள் இருக்கும். வியாபாரம் என்ன பண்ணுறது சார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை, திருப்பி மாற்றங்கள் வரும், கவலைப்படாதீங்க. ஒரு ஒரு நாளில் நல்ல முன்னேற்றம், கடன் தொல்லைகள் தீரும், எதிரி தொல்லைகள் தீரும், மனசில் நிம்மதியான சூழ்நிலைகள் வரும். மனசை கஷ்டப்படுத்தினவா, உங்களை பற்றி உணர்வா, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. தூரத்தில் இருந்துருக்கிறவா திருப்பி குடும்பத்தில் ஒன்று சேருவா, வெளிநாட்டில் வேலை செய்கிறவா வேண்டாம் இனிமேல் நம்ம ஊருக்கே வந்துடலாங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். இடம் பொருள் தோட்டம் துறவு வச்சுட்டு இருக்கிற வாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிற வாளுக்கு அருமையான வியாபாரங்கள் கூடி வரும். வரும் கூடிய காலகட்டங்களில் சிம்ம ராசி அன்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5. நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, முன்னேற்றத்தை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்கள், ஒரு விஷயத்தை எடுத்துட்டேன்னா உறுதியாக இருப்பேன். யார் என்ன சொன்னாங்க, இத்தனை நாள் குழம்பினதெல்லாம் போகுது, இனிமேல் குழம்பவே மாட்டேன், இத்தனை நாள் டியூவல் சிந்தனை வந்தது, இப்போ அப்படியெல்லாம் இல்லை, இனிமேல் சரியான சிந்தனை தான். இது பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா பேசலாம், வேண்டாம், இதனால் என்ன அப்படிங்கிறது யோசிப்பேன். புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறது, புதுசாக கடை ஓப்பன் பண்ணுறது, புதுசான வியாபாரத்துடைய சிந்தனைகள் மனசில் தோன்றது, என்ன பண்ணணும்னு தெரியல சார், ஒரே சிந்தனையாக இருந்துருக்கு. பணத்தை போட்டாச்சு ஆனால் எடுக்க முடியலையேங்கிற ஒரு எண்ணம். வாகனம் வாங்கிறதுக்குண்டான யோசனைகள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8. நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, மோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்கள், நிறையா விஷயங்களில் ஒரு காரியத்தை நினச்சி போகிற டபுள் சக்ஸஸாக, ஜோதிஷம் வாசிக்கிறவங்க, யோகா ஆசிரியராக இருந்துருக்கிறவங்க, ஜிம் வச்சுருக்கிறவங்க, ஸ்கூல் வச்சுருக்கிறவங்க, கோயில் ட்ரஸ்டியாக இருந்துருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம், கார்பெண்டராக இருந்துருக்கவங்க, ப்ளம்பிங் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க, மர சம்பந்தமான தொழில் பண்ணிட்டுருக்கோம், புதிய கஸ்டமர்ஸ் மூலமாக உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கூடும். பூஜா ஸ்டோர் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். சார் கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன், அப்படியே தொழில் முடக்கமாக இருக்குது, கவலையப்படாதீங்க, நிச்சயம் சரியாகும். துளாராசி என்பர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், கொஞ்சம் லேட்டாக பலன்கள் வரும், ஆனால் நல்ல பலன்களாக வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4. நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள், உயர்வான சிந்தனை. ரொம்ப நாள் இவாளை பார்க்கணும் 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 பார்க்கணும்னு சென்று நபர்களை பார்ப்போம். நிறைய முயற்சிகள் லாபகரத்தை கொடுக்கும்.
விடாமுயற்சி வெற்றியை தரும். மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் குறையும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள், குழந்தைகளுக்கு வேண்டி எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன், ரசித்து இன்றைக்கி உணவுகளை சாப்பிடுவேன், உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவேன். ஸ்கூல் வச்சுருக்கிறோம், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறோம், நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். விருச்சிக ராசி அன்பர்களே, தனுராசினர் ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுது, பசாமல் இருக்கணும், யார்ட்டையும் சொல்லப்படாதுன்னு இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லு, ஊக்கப்படுத்துவேன். முடியாத வாழ்க்கை உதவி செய், டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கோம், டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தோம், அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவங்க, நர்சிங் முடித்தவங்க, வேலை வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும், புதிய வியாபாரம் கை கொடுக்கும். ஒருத்தரை நம்பி ஏமாந்தது இனிமேல் யார்ட்டையும் ஏமாற மாட்டேங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே தோணும். வீட்டில் வரக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து, ஒரு வேலையில் இருக்க என்னோடய வேலைக்கு மாறும்போது ஒன்றுக்கு நாலு முறை யோசிச்சுட்டு மாறிக்கும். சொல் பேச்சை கேட்டு செயல்படுத்தாதீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் மூலமாக செயல்பட்டதுனா வெற்றியாகும். இந்த தினத்துக்குண்டான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தின வழிபாடு. மகர ராசி என்பவர்கள் அப்பப்போ சில மறதிகள் இருக்கும். சார் நான் ரொம்ப சூக்ஷமாக அப்போ நான் மறந்துடுறேன், பிறர் நம்ம சொல்லியிருப்போம் இல்லைன்னு சொல்லுவோம், இல்லை இல்லைன்னு பத்திரம் சொல்லுவோம், ஒருவேளை இல்லையோ அப்படிங்கிற ஒரு யோசனை மனசுக்குள்ளே வரும். சில பொருட்கள் வெளியில் போகும்போது கவனமாக எடுத்துகிட்டு போகணும். மேல் படிப்பு வெற்றியை தரும். ஒரு பொருளை விற்று இன்னொரு பொருள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ரொம்ப நாளாக இந்த இடம் விற்கணும்னு வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு யோசனை மனசு, பின்னாடி நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு இடமாற்றங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றி உண்டு. பண விஷயங்களில் கவனம் தேவை. தெய்வ அனுகிரகம் பூர்ணமாக இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்கள் கும்பராசினியர்கள் போட்டி போட்டு பல காரியத்தை பண்ணுவீங்க, எல்லா விஷயங்களும் ஜெயித்து நடக்காது நடக்காது நடக்காதுன்னு இருந்தாலும் நீங்கள் போய் நடந்து சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி சிந்திப்பீங்க. பிஸ்னஸ் மேற்கொள்கிறதுக்குண்டான பல யோசனைகள் மனசில் இருக்கும். யாருக்காவது முடியலைன்னா உடனே போய் ஹெல்ப் பண்ணுது, நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப். இந்த எல்லாம் ரொம்ப வேக வேகமாக இருந்துட்டு அந்த வேகம் குறைஞ்சிருத்தேங்கிற யோசனை இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் குழந்தைகள் ஏதாவது சொல்லிவிட்டு அது மனசில் அப்படியே நின்று, பெற்றவங்க சொன்னால் குழந்தைகளுக்கு நான் யாரும் எதிர்த்து பேசுறது குறைச்சிக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பவர்களே தாமதமாக ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து பார்த்து நிதானமாக பண்ணாலும் பரவாயில்ல, இதில் ரொம்ப யோசித்து பண்ணுவேன் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடும். ஆபத்தான விஷயங்கள் செய்யவே மாட்டேன், இதனால் ப்ராப்ளம் வரும்னா அந்த பக்கம் போகவே மாட்டேன். அரசியலில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் உண்டு. சட்டுன்னு எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியாது, ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து உங்களுடைய காரியங்கள்லாம் மாற்றுவேன். பண வரவுகள் தேடி வரும், குவியும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த செல்வ செழிப்பை தரக்கூடிய ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மீனராசி என்பர். பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல். கடன் தீரணும், ஐஸ்வர்யம் வரணும் சார் வீட்டுக்கு. வீட்டில் ஏதோ ஐஸ்வர்யமே இல்லாத மாதிரி இருந்தது. முந்தையெல்லாம் கோயிலுக்கு ரெகுலராக போயின்னு இருப்பேன். எங்கள் ஆற்றுல செல்வந்தர் யார் திருஷ்டி போட்டுதோ, கடைசியில் பார்த்தா என் வீட்டிலையே யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறா, பணம் இல்லைன்னு. நிறைய காசு வரணும், சந்தோஷமாக இருக்கணும், ஐஸ்வர்யம்னா எல்லாமே சேர்ந்து வரணும். இதுக்கு என்ன பண்ணுறது அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் குத்துவிளக்கு வச்சுருப்பேன், பசு நெய் சுத்தமான நெய் அழகாக ஏற்றி அஞ்சு திரியை போட்டு ஏற்றிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் ரெண்டையும் சேர்ந்து கலந்துக்கோங்க. மல்லி புஷ்பத்தை கையில் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற மந்திரத்தை அழகாக அந்த மல்லி புஷ்பத்தினாலையும் கொஞ்சம் அந்த மஞ்சள் குங்குமத்தை கலந்து வச்சதுனாலையும் அந்த விளக்குக்கு திருவிளக்குக்கு பூஜை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிள்ளையார் நன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு, பிள்ளையாரப்பா எல்லா கஷ்டங்களும் போகணும்னு நல்லா பிரார்த்தனை பண்ணி, பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணி தீபாரணை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஓம் சகல ஐஸ்வர்ய தாரினே நமஹ,
ஓம் சகலைஸ்வர்யதாரிணே நமஹ. ஓம் சகலைஸ்வர்யதாரிணே நமஹ. நேரம் நிறையா இருந்தால் 108 தடவை, நேரம் குறைவாக இருந்தால் 16 தடவை ஏகா பண்ணிவிட்டு. பால் பாயசம், எனக்கு பால் பாயசமெல்லாம் வைக்க தெரியாது சார் அப்படின்னு சொன்னால், பாலில் பணக்கழுக்கண்டு போட்டு நைவேத்தியம் பண்ணி தீபாவளி பண்ணி பண்ணுங்கள். இதை டெய்லி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம், இல்லை வெள்ளிக்கிழமை பண்ணிக்கிறது உங்கள் விசேஷம். இதை கால அளவு வேண்டாம், உங்களுக்கு பண புழக்கம் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் கிடைக்கிற வரைக்கும் இதை எப்பவுமே பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த மஞ்சள் குங்குமத்தை என்ன பண்ணணும், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பூஜை பண்ணும்போது எடுத்து செடியில் போடலாம், இல்லை ஒரு கவரில் வச்சு டெய்லி நெத்தியில் எடுக்கலாம். சர்வ ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்கு இந்த ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ். வேல் வேல் முருகா. ஸ்ரீவேல் முருகனுக்கு கரகரோகர். நன்றி.